தமிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சரிகமப்பா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலும் கூட யாழ்ப்பாணத்து பாடகியாக இருக்கக்கூடிய கில்மிஷா மற்றும் மலையகத்து பாடகியாக இருக்கக்கூடிய அசானி, இந்த இரண்டு தமிழ் பிள்ளைகளுமே இலங்கையிலிருந்து அந்த இந்தியாவில் நடைபெறுகின்ற சரிகமப்பா நிகழ்ச்சியில் தங்களுடைய திறமையை அதிகரித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் எதற்காக நாங்கள் அவர்களை பற்றி பேச போகின்றோம்னு நீங்களும் யோசிக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் நாங்கள் எதையும் பேச மாட்டோம். கண்டிப்பாக எங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு தான் நிகழ்ச்சி நாங்கள் பார்க்க போகிறோம். பாக நிகழ்ச்சிகளை போகலாம். அசானி மற்றும் கில்மிஷா இரண்டு பேருமே இலங்கையை சேர்ந்த ஒரு பாடகர்களாக தற்போது திகழ்ந்து வருகின்றார்கள். கண்டிப்பாக நம் இளைஞர் அனைவருக்குமே ஒரு புகழ் போத்த ஒரு பாடகர்களாக இவர்கள் இருவருமே தற்போது திகழ்ந்து வருகின்றார்கள். நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற போது கில்மிஷா ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட நிலையில் ஒரு வாரம் கழித்து தான் அசானி அங்கே தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இருவருமே இப்போ அங்கே ஒரு கடும் போட்டியாளராக மாறிவிட்டார். ஒருவருக்கு ஒருவராக சிறந்த பாடத்தெரிவாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் பாடின விதத்திலாவது ஒவ்வொரு படிமுறைகளை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லலாம், இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இதே நீங்கள் இப்போ சொல்லுறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டிய கடமை நான் இருக்கின்றேன். அசானி மற்றும் கில்மிஷா, அசானி என்றவருடைய குடும்ப பின்னணியை நிறைய விதத்தில் நிறைய மோசடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக வகையிலே காணப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், அசானிக்கு வீடு கட்டி தருகின்றோம், அசானிக்கு காசு இருக்கட்டும், அசானிக்கு காசு ஊக்க போகிறோம், காசு சேர்க்கிறோம்னு சொல்லி நிறைய மோசடிகள் அங்கே மலையகத்திலும் சரி புலம்பெயர் தமிழ்நாட்டிலும் சரி நிறைய இப்படி அசானிக்கு உதவி செய்ய போகிறோம் என்ற பேரில் நிறைய மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இது நிறைய பேர் அறிந்திருக்க முடியாத ஒரு விடயமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். சொல்ல ஒரு திறமையை நாங்கள் இப்பாறு பயன்படுத்தி நிறைய பேர் காசு உழைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இப்போ இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அதுவும் அந்த சரிகமாக முன்னிலையிலே இடம்பெற்றுகிறது. அதாவது நம்முடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் இந்த இருவருக்கும் இவருடைய திறமையை பார்த்து இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இவருடைய திறமையை நாங்கள் மேலே கொண்டு வர வேண்டும், எங்களால் முடிந்த ஒரு உதவியை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்திலே யாருடைய உதவியையும் அவர் மேற்கொள்ளாமல் நேரடியாக அவரே அந்த களத்துக்கு சென்று இருவருக்குமே 2,00,000 ரூபாய் பணப்பரிசுக்கான காசோலியை வழங்கியிருக்கின்றார். ஸோ இந்த உதவியெல்லாம் யார் செஞ்சுக்கிறான்னு பார்த்தோம்னா மின்சுவிட் நிறுவனத்துடைய உரிமையாளர் சுதன் அவர்கள்லாம் இந்த உதவியை செஞ்சுக்கிறார். ஸோ இவரை நாங்களுக்கு கேட்ட பொருளாக சொல்லியிருந்தார், ஒரு ஊக்கம்தான், அதாவது இவருக்கு ஊக்கத்தை நான் வழங்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டும்தான் நான் சேர்ந்தேன், வேறு எந்த நோக்கம் என்னிடத்தில் இல்லை என்ற மட்டும் தான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக எங்களுடைய பிள்ளை வந்து இன்னொரு நாட்டிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான்னு சொல்வது அது ஒரு பெரியமான விஷயம், ஒரு புகழான விஷயம்னு சொல்கிறதே சமசமாக இருந்தது. வேறு எந்த நோக்கமே என்னிடத்தில் இல்லை, என்னுடைய பிள்ளையை நான் பார்க்கின்றேன் அவர்களை என்ற நோக்கத்தில் தான் அந்த உதவியை நான் செய்திருந்தேன். கேட்குற புதை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து வந்திருந்தவர் தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துருக்கலாம், அது மட்டும் தாண்டி இன்னொரு பிள்ளையுடைய உயர்வுக்காக ஒரு பணத்தொகை கொடுப்பதுன்றது சாதாரண விடயமாக கருத முடியாது. ஏனென்றால் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு 200 ரூபாய் கூட கேட்ட 60 ரூபாய் யோசிப்பார்கள். ஆனால் ஒரு 2,00,000 ரூபாய் அதுக்கும் இரண்டு பேர் மொத்தமாக 400,000 ரூபாய் பணத்தை ஒரு ஊக்குவிப்பு பணமாக கொடுப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுதன் பின் சுவிட் சுபன் இவரை நாங்கள் பார்க்கின்ற போது இவருடைய வாழ்க்கையில் இவர் பெற்ற இவர் கடந்து வந்த பாதைன்னு சொல்கிற போது அதை எனக்குமே ஒரு முற்புதராகவே இருந்திருக்கின்றது. சொல்லப்போனால் மிகவும் ஒரு கடுமையான பாதையில் இருந்து தற்போது ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கின்றார் என்று சொல்ல முடியும். இவருடைய பல கஷ்டங்கள் தடைகள் தாண்டி ஒரு சரியாக உயர்த்துக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை தன்னுடைய வாழ்வில் தான் அனுபவித்திருக்கின்றேன். அந்த பாதையில் வருகின்றவர்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தான் சிந்தனையாக கொண்டிருக்கின்றேன் என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நம்மத்திலும் இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பது நினைக்கின்ற போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த சமயத்திலும் கூட ஒரு பொறாமையாக இருக்கின்றது, இப்படியெல்லாம் மனசு இருக்கிறாங்க என்று ஒரு எண்ணம் தான் மனதிலே தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவரோட சிறந்த மனிதராகவும் இவர்களுடைய ஊழியர் மத்தியில் இருக்கின்றார். அது எப்படி நாங்கள் பார்க்கின்ற போது இவருடைய ஊழியர் இவருடைய இவருக்கு கீழே வேலை செய்கின்ற ஊழியர்களும் இவரை பற்றி சொல்கின்ற விதம் மிக அன்பானவர், எந்த குறையும் இவரிடத்தில் நாங்கள் காண முடியாது என்று சொல்கிற அளவுக்கு இவருடைய தலைமைத்துவம் இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தலைவனாகவும் இவர் தலை சிறந்திருக்கின்றார், ஒரு மனிதனாகவும் தலை சிறந்திருக்கின்றார். இந்த நேரத்திலும் எங்களுக்கும் இவரிடத்திலிருந்து நிறைய படிப்பினைகள் கிடைக்கின்றது. நாங்கள் எங்கள் வாழ்விலே பல இளைஞர்கள் துன்பத்தை தாண்டி ஒரு சரியான இடத்துக்கு வந்த
இன்னொரு காலப்பகுதியில் அதே பாதையால் இன்னொருத்தரும் வருவார். அவருடைய வாழ்விலும் பல இன்னொரு துன்பங்கள் வரும். ஆனால் நாங்கள் அவருக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பிறகு அதை மறந்துவிட்டு நாங்கள் இன்னொரு பாதையை சென்று விடுவோம். ஆனால் இவரை பார்க்கின்ற போதும் தான் கடந்து வந்த பாதையில் இன்னொருத்தர் வருகின்றார், அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவருடைய பாதையை நான் செழிப்பாக மாற்ற வேண்டும் எண்ணம் எங்களையும் ஒரு மேல் சீர்க்க வைக்கின்றது என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இவருக்கு எத்தனை நன்றிகளும் நன்றி கடன்கள் சொன்னாலும் அது மிகையாகாது. என்னுடைய ஏன்னு சொன்னால் இவர்கள் அந்த கிளிமிசா ஆசானி அந்த போட்டியை விட்டு முடிவடைந்த பின்பு இவர் வந்து அந்த பணத்தொகை கொடுத்திருந்தால் அது ஒரு பாராட்டுக்குரிய விதமாக சாதாரண முடியாமல் சென்றுவிடும். ஆனால் அந்த போட்டி நடைபெறுகின்ற அந்த மேடைக்கு சென்று அந்த பணத்தொகை கொடுத்தது என்பது யாராலுமே ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு செயலாகவே அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. யாராலுமே செய்திருக்க முடியாது கட்டாயமாக. ஏன்னு சொன்னால் அதை யாராலுமே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். இங்கிருந்து இலங்கிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்று ஒரு பணத்தொகையை அது அந்த நிகழ்ச்சி மேடையில் வைத்து கொடுப்பதுன்றது சாதாரண முடியாமல் அல்ல, சாதாரணமானவர்களால் அது முடியவும் முடியாது. ஆகவே இப்படியான மனிதர்களே நம்மத்தில் இருக்கின்றார்கள் என்பது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. இவர்களை போன்று எங்களால் செய்ய முடியாவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மை சுற்றியிருக்கின்ற யாரோருடைய வளர்ச்சிக்கோ எங்களால் முடிந்த ஒரு ஊக்குவிப்பு அவர்கள் இருக்கின்ற மத்திய அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் பட்சத்தில் நம்முடைய பங்களிப்பும் இருப்பது மிக முக்கியமாக இருக்கிறது, முக்கியமாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கின்ற நேரத்திலும் அதன் தொடர்ந்தும் அசானி மற்றும் கிளிமிஷா இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இறுதி நிகழ்ச்சிக்கான காலப்போது இன்னும் இருக்கின்றது, அதிலேயே முடி வெட்டிக்கிடையங்கள் நீங்கள் பெற்று மீண்டும் நாட்டுக்கு திரும்ப வேண்டும். அது எங்களுடைய ஆசையும் எங்கள் நாட்டு மக்களுடைய ஆசையும். சுதரண்ணா உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.